இப்போ இந்த வீடியோவில் ஒரு மோட்டிஃபை எக்ஸ்ட்ரா வெஃப்டுக்குரிய ஒரு மோட்டிஃபை எக்ஸ்ட்ரா வெஃப்டு டிசைனில் எப்படி டெவலப் பண்ணுறது ரேஷியோ 2:2 அந்த வித்தியாசத்தை நம்ம கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தது 1:1 வந்துருக்கோம், இப்போ நம்ம வரைய போகிறது 2:2. ஸோ இந்த மோட்டிஃபை எக்ஸ்ட்ரா விஃப்ட் பிரின்சிபிளில் 2:2 எப்படி டெவலப் பண்ணி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது எக்ஸ்ட்ரா விஃப்ட்டுங்கிறதுனால இந்த எக்ஸ்ட்ரா நூலுக்கு இடையில இடையில கிரவுண்டு சேர்க்கணும். ஸோ அப்படி சேர்க்குறப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரா நூலுக்கு நடுவில் ரெண்டு கிரவுண்டு சேர்க்கணும். இப்படி அடுத்த ரெண்டுக்கு நடுவில் ரெண்டு இப்படி சேர்க்குறதுனால இந்த டிசைன் என்ன ஆகும்னா இப்படி 8x16 விரியும். 8 வார்ப்பு 16 விஃப்டாக இந்த டிசைன் விரியும். இப்போ நான் 2:2 அப்படிங்கிற ரேஷியோவில் மார்க் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணோம்னா ரெண்டு எக்ஸ்ட்ரா முதல் குறிச்சிக்கிட்டு அடுத்து ரெண்டு கிரவுண்டு 2G அப்படின்னு குறிச்சிக்கிறேன். இப்படி என்ன பண்ணோம்னா ரெண்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு கிரவுண்ட், ரேஷியோ வந்து 2:2, அதனால் நம்ம ரெண்டு எக்ஸ்ட்ரா அடுத்து ரெண்டு கிரவுண்டு, ரெண்டு எக்ஸ்ட்ரா அடுத்து ரெண்டு கிரவுண்டு, ரெண்டு எக்ஸ்ட்ரா அடுத்து ரெண்டு கிரவுண்டு, இப்படி வேறு வேறு கலரில் கருப்பு சிவப்புன்னு நான் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்படி வேறு வேறு கலர் யூஸ் பண்ணி வித்தியாசப்படுத்தணும்னா நமக்கு வரைகிறதுக்கு இந்த டிசைன் எடுத்து வரைகிறதுக்கு ஈஸியாகும். இப்போது இது எடுத்து இங்கே போஸ்ட் பண்ண போகிறேன். என்ன பண்ணணும்னா ரெண்டு ரெண்டு நூலாக எடுத்து இங்கே போஸ்ட் பண்ணணும். அதுதான் இந்த 2:2. இப்போ இந்த முதல் ரெண்டு நூல் இருக்குல்லையே, அந்த ரெண்டு நூல் எடுத்து இந்த 2E-ல போஸ்ட் பண்ணணும். இப்போ நான் வரைகிறேன். இந்த முத ரெண்டு நூல் எடுத்து இந்த முத ரெண்டு நூலில் வரைகிறேன். முத ரெண்டு நூல் எடுத்து இங்கே முத ரெண்டு நூலில் வரைஞ்சிட்டேன். அடுத்த 2G காலி விட்டணும், அதில் வரையக்கூடாது. அடுத்த ரெண்டு நூல் எடுத்து அடுத்த 2E-ல வரைகிறேன். இப்படி ரெண்டு ரெண்டு நூலாக எடுத்து ஈ போட்டுக்க இடத்துலலாம் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இது வரைக்கும் 6 நூலை எடுத்து இங்கே போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக இருக்கிற இந்த ரெண்டு நூல், இந்த ரெண்டு நூலை எடுத்து இங்கே நான் போஸ்ட் பண்ணுறேன் வரைகிறேன். இப்போது இந்த டிசைனை அப்படியே 2:2 ரெண்டு எக்ஸ்ட்ரா நடுவில் ரெண்டு ரெண்டு கிரவுண்டு காலி விட்டுட்டு அதை எடுத்து அப்படியே இங்கே போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிரவுண்டில் நம்ம என்ன வரைகிறது, கிரவுண்ட் வியூ வந்து பிளைன் வியூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் கிரவுண்ட் ஜி இருக்கிற இடத்துலலாம் பிளைன் வியூ நமக்கு தெரியும். ஒன்றை பண்ணுறோம் ஒன்றை பண்ணுறோம். இப்படி ஜி இருக்கிற இடத்துலலாம் ஒன்றை பண்ணோம் ஒன்றை பண்ணோம் அப்படின்னு வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு மோட்டிஃப் வரைஞ்சிருக்கோம். அந்த மோட்டிஃபை எக்ஸ்ட்ரா விஃப்ட்டு பிரின்சிபிளில் 2:2 ரேஷியோவில் டெவலப் பண்ணி வரைஞ்சிட்டோம். இதுவும் ஒரு 10 மார்க் எழுதி